அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே ஆன்ம சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அன்பு சொந்தங்களே நாம் தாத்தா பாட்டியோடு வாழ்ந்த பல விஷயங்களை மறந்ததனாலதும் இப்போ தனித்தனியே வசிப்பதாலும் நாம் பல நோக்கி ஆளாகிறோம் நாம் மறந்து போன விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னாடி காலையில் தூங்கி எழுந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்தோட காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் எழுச்சிருவாங்க வீட்டை விட்டு வீட்டை சுத்தி சாணம் போட்டு தண்ணீர் சாணத்தை கரைச்சி தெளிப்பாங்க சாணம் தெளிப்பாங்க வீட்டை சுத்திலும் தெளிப்பாங்க அது எந்த வீடாக இருந்தாலும் சரி மச்சி வீடோ மாடி வீடோ குச்சி வீடோ குடிசை வீடோ கண்டிப்பாக தெருப்பக்கம் அதை கண்டிப்பாகவும் பின்பக்கமும் கண்டிப்பாகவும் தெளிப்பாங்க இது ஒரு லட்சுமி கடாட்சியன்னு சொல்லிட்டு அந்த காலத்தை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க ஆனா மறைமுகமாக சாணம் கிருமி நாசினியை உண்டு பண்ணும் கிருமி வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கோமியம் தெளிப்பாங்க மாட்டு பசு மாட்டோட கோமியத்தை தெளிப்பாங்க இதான் இப்ப பஞ்சகோயமா பல மருந்துகளாக நாமளும் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த காலத்தை செய்தாங்க அப்படி செய்தனால எந்த விதமான கிருமியும் அது நோய் தடுப்பானாக இருக்கும் அந்த வாசம் நோய் கிருமிகளுக்கு தடுக்கும் மனதுக்கும் இருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் இது மறந்து போயிட்டோம் இப்ப யார் வீட்டுல அதெல்லாம் பண்றதே கிடையாது சிட்டி இன்னும் சொல்லவே தேவையில்லை வாசனை திரவங்களை கண்டதை பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தபடியா முக்கியமா இன்னொரு விஷயம் வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி இல்லது பௌர்ணமி அமாவாசை காலங்களும் சரி தினசரி வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க மாசம் மாதம் வார வாரம் வெள்ளிக்கிழமை இல்லனா கண்டிப்பாக பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை இந்த நாள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ள பால் சாம்பிராணி வச்சிருப்பாங்க கடையில் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது சுத்தமான சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு பேர் நல்லா நல்லாயிருக்கும் அது மற்ற சாம்பிராணி சரியில்லை இப்போ கம்ப்யூட்டர் சாமானெலாம் சாப்பிட்டோன்னா சுவாச கோளாறை ஏற்படுத்தும் கம்ப்யூட்டர் சா சாம்பிராணி இருக்குது அதை பயன்படுத்துறாங்க அது சுவாச கோளாறை உண்டாக்கும் ஆனால் அந்த காலத்தில் பால் சாம்பிராணி கடையில் வாங்கி வந்து கொட்டாங்கச்சி இல்லை வேறு எதாவது நெருப்பு தொண்டுகளை போட்டு வெளில அடுப்பு பற்ற வைப்பித்து தண்ணி வைப்பாங்க அந்த காலத்தில் வெந்நீர் வைக்கி குளிக்கிற முறை இருந்தது வீட்டிலே அடுப்பங்கரையில் அடுப்புல வெந்நீர் தண்ணி வெண்ணி வச்சு அதை காலையில வெந்நீர் போட்டு குளிப்பாங்க பாய்லர்லாம் வச்சிருந்தாங்க செப்பு பாய்லரில் வெந்நீர் போட்டு குளிச்சாங்க இதெல்லாம் மறந்துச்சு போயிடுச்சு இப்போ அந்த செப்பு பாயில தண்ணி போட்டு தினசரி காலையில வெடிக்கால எழுந்தொன்னே முதல்ல வச்சிருவாங்க காலையில பெண்கள் குளிப்பாங்க அம்மா அப்பா எல்லாம் குளிப்பாங்க பிறகு பிள்ளைகளை குளிப்பாட்டுவாங்க இதெல்லாம் இப்போ மறந்து போச்சு செப்பு பாத்திரத்தை வச்சு குளிக்கும் போது வெந்நீர் வச்சு குளிக்கும் போது அவ்வளவு உடம்பு ஆரோக்கியமாக பாதுகாத்துது நோய் எதிர்ப்பானவும் இருந்தது பாதுகாத்தது இதமான வெந்நீர் பிறகு இந்த பால் சாம்பிராணிய அந்த நாட்கள்ல நெருப்பு மலை தூவி கொண்டாந்து வீட்டுக்குள்ள வெளியே எல்லா இடத்திலயும் பெட்ரூம்லேருந்து ஆரம்பித்து அவராண்டா ஹாலு கிச்சன் எல்லா இடத்துலேயும் காமிப்பாங்க காமிப்பாங்க என்ன பண்ணுறீங்க இந்த பால் சாம்பிராணி வீட்டுக்குள்ளே இருக்க கிருமிகள்லாம் வெளியேற்றிடும் கிருமிகளை சாகடிச்சிடும் தெரியாமல் சில உள்ளே வரக்கூடிய விஷ ஜந்துக்களையும் வராமல் தடுக்கும் சில பேர் மூட கூட ஒன்று பண்ணாங்க பேய் பிசாசி இது வந்தால் இதெல்லாம் போட்டால் போய்டும் அந்த நம்பிக்கை எதுவும் மூட நம்பிக்கையோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக விஞ்ஞான ரீதியாக பெரிய விஷயமாக இந்த பால் சாம்பிராணி பயன்பட்டது ஸோ சாணி தெளித்தல் பால் சாம்பிராணி பயன்படுத்துதல் இதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் தினசரி கை குழந்தை சின்ன குழந்தை இருக்கு இல்லையா பிறந்த குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனதுமே அவங்களுக்கு ஜாதிகா மாசிக்கா கடுக்கா இந்த மூன்று கொட்டையும் எடுத்து அறவேக்காடா பசும்பாலில் வேக வச்சு வச்சுருப்பாங்க இல்லைன்னா சாதம் வேகிற தண்ணியில் அதை போட்டு அறவேக்கடை அவிச்சு எடுத்து வச்சுருப்பாங்க காய வச்சு வச்சுருப்பாங்க இதை உரைகளில் உரசி மூணுத்தையும் ஒன்றா ஒரு உரை ஒரு உரை உரசி குழந்தைகளுக்கு பாலில் கலந்து கொடுத்தாங்க ஸோ குழந்தைகளை வளரும் பால் குடிக்கும் போதே நோய் இல்லாமல் வருவதற்கான இந்த ஜாதிக்கா உடல் வா ஆரோக்கியத்தையும் உறுதியையும் தரும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்தும் மாசிக்காய் நோய் எதிர்ப்பு தன்மையை தரும் உடல் சுஷ்ணத்தை சீராக வச்சுக்கும் குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்புறம் ஜாதிகா மாசிக்காய் கடுக்காய் உடலுக்கு இதயத்துக்கான படத்தை சிறு வயசுலேயே கொடுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் இப்படி இந்த மூன்று வகையும் இப்போ மறந்து போயிட்டோம் அதனால்தான் சிறு குழந்தையை இப்போ டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவள நிலைக்கு குடும்ப கூடிய அவள நிலைக்கு போயிட்டு இருக்கும் ஆகவே இதை கண்டிப்பாக செய்யலாம் தவறு கிடையாது இதெல்லாம் எளிமையா இப்பவும் செய்ய முடியும் நாம் நோய் வந்த பிறகு தடுக்க நோய் வருமுன்னு காப்போம் அனைவரும் ஆரோக்கியமாகவும் வளமோடு வாழவும் இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் மீண்டும் அடுத்த பகுதியில ரசத்தை வைத்து நோயை விரட்டுவது எப்படி என்று பார்க்கலாம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயினும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நலமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்